ஆன்மீக தகவல் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தெய்வீக வழிபாடு தரக்கூடிய அற்புதமான ஆற்றல், அற்புதமான மாற்றம். பொதுவாக ஒரு விஷயத்தை எடுத்துக்கோங்களேன். ஒரு நபர் இவர் வந்து பாசிட்டிவாக பேசுகிறார், இவர் நெகட்டிவாக பேசுகிறார். நீங்கள் எதுக்கு உங்களுடைய மனதை செலுத்துவீர்கள்? பாசிட்டிவாக பேசுகிற வாழ்க்கை, நெகட்டிவாக பேசுகிற வாழ்க்கை. நீங்கள் பாசிட்டிவாக பேசி அவா மன கஷ்டத்தை தீர்ப்பேன் இல்லையா? ஒரு ஃப்ரூட் இருக்குது, இது வந்து விஷத்தன்மை நிறைஞ்சது, இது வந்து சத்துத்தன்மை நிறைஞ்சது. நீங்கள் எதை எடுப்பீள்? சத்துத்தன்மை நிறைஞ்சதை தான் எடுப்போம். அப்படி இருக்கும் பொழுது எதற்காக ஒரு வழுக்கட்டாயமாக நெகட்டிவ் விஷயத்தை திங்க் பண்ணணும்? நீங்களே யோசிச்சு பாருங்களேன். அதனால் பாசிட்டிவாக நீங்கள் உங்களுடைய மைண்டை மாற்றணும். இதுதான் நமக்கு பிரபஞ்சம் உணர்த்தக்கூடிய அற்புதமான விஷயங்கள். ஸோ ஆக இது தப்புன்னு தெரிஞ்சோ, இது விஷம்னு தெரிஞ்சோ அதை இறங்குறத விட இதை பாசிட்டிவாக என்ன பண்ணணும் அப்படிங்கிறத திங்க் பண்ணுங்கள். உங்களுக்குள்ளே நீங்கள் ஜபங்கள், மந்திரங்கள், பிரார்த்தனைகள், டெய்லி கோயிலுக்கு போகிறது, டெய்லி வழிபாடு பண்ணும்போது உங்களை சுற்றி இருக்கக்கூடிய எனர்ஜி, அதாவது நெகட்டிவ் எனர்ஜியை போக்கி பாசிட்டிவான எனர்ஜி, அந்த எனர்ஜி நீங்கள் மற்ற வாழ்க்கை ஷேர் பண்ண முடியும். அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய பாசிட்டிவான எனர்ஜி நீங்கள் எடுத்துக்க முடியும். உங்கள் மனசுக்குள்ளே தோணக்கூடிய விஷயங்கள் நடக்கும். இப்போவே எத்தனை பேர் பார்த்துட்டேன்னா, சார் இதை நான் நினச்சைவா ஃபோன் பண்ணுறாய்வா, நினச்சைவா கண்ணுக்கு முன்னாடி நிற்கிறாய்வா, நினச்சைவா கூப்பிட்றா, இந்த மாதிரி நிறையா விஷயம். நானும் என் மனைவியும் ஒரே மாதிரி பேசுகிறோம் சார், நானும் என் தங்கையும் ஒரே மாதிரி பேசுகிறோம், நானும் என் தம்பியும் ஒரே மாதிரி பேசுகிறோம், நானும் என் அண்ணனும் ஒரே மாதிரி பேசுகிறோம், ஒரே விஷயத்தை ரெண்டு பேரும் திங்க் பண்ணுறோம். இதெல்லாம் எத்தனை பேருக்கு வரும் இல்லையா? நீங்கள் கனவுல நினைப்பில் அந்த காரியம் நடக்கிறது. இந்த மாதிரி ஆற்றல்கள் உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய பாசிட்டிவ்னஸ் இதை மேம்படுத்துறதுக்கு உண்டான முயற்சிகள் எடுத்து பாருங்கள். ஒரு ஆங்கில படம், அந்த ஆங்கில படத்தில் அவர் வந்து ஒரு பஸ் ஏறுறான், அந்த பஸ் ஏறுறதுக்கு முன்னாடி அவன் திங்க் பண்ணுறான், அந்த பஸ் வந்து விபத்துக்குள்ளாயிடுமா, அந்த விபத்து நடக்கிறது. அப்படி நடக்கும்போது பாரு, இந்த விஷயம் நமக்கு தோன்றும். அப்போ அந்த சினிமாவை பார்க்கும்போது நமக்கு அந்த எண்ணம் தோன்றுறது. யதார்த்தமாக நீங்கள் உங்கள் லைஃப்பில் நினச்சி பாருங்கள், உங்களுக்குள்ளே இந்த எண்ணம் இருக்கு இல்லையா? அப்போ இதை மேம்படுத்துறதுக்கு, அந்த பாசிட்டிவ்னஸை மேம்படுத்துறதுக்கு, நம்ம ஏதோ பிறந்தோம் ஏதோ வாழ்ந்தோம்னு இல்லாமல் நம்மளுக்கு இருக்க விஷயத்தை நிறைய பேருக்கு பயன்படுத்துறதுக்கு நம்ம என்ன பண்ணுறது? நீங்கள் ஒரு டீச்சர், நீங்கள் ஒருத்தருக்கு சொல்லி கொடுக்கக்கூடிய தன்மையில் இருக்கும்போது ஏன் மற்ற வாழ்க்கை கேட்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அதனால் கவலையே படாதீங்க. உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய பாசிட்டிவ்னஸை மேம்படுத்துறதுக்கு இந்த ஆன்மீக விஷயம் ரொம்ப உதவிகரமாக இருக்கும். டெய்லி முடிந்த அளவுக்கு ஒரு தடவையாவது விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை கேளுங்க, கந்த சஷ்டியை கேளுங்க, லலிதா சஹஸ்ரநாமத்தை கேளுங்க, ஆன்மீக சொற்பொழிவை கேளுங்க. இதுக்குள்ளேயே உங்களுடைய எண்ணங்கள் இருந்து இதை கூட உங்களுடைய படிப்பு, உங்களுடைய சயின்ஸ், உங்களுடைய ஆற்றல்கள், உங்களுடைய சொந்த பந்தங்கள், உங்களுடைய கர்மா, உங்களுடைய நல்லது, உங்களுடைய எதிர்மறையான விஷயங்கள் எதை நான் ஒதுக்கணும், இதெல்லாம் சேர்ந்து நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள். அது பெரிய மாற்றங்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். இதுதான் இந்த பிரபஞ்சம் சொல்லக்கூடிய ரகசியம். அப்போ உங்களை நீங்கள் பேராற்றலாக எடுத்துக்கொண்டால்தான் அந்த ஆற்றல் மூலமாக மற்ற நல்ல மனிதர்கள்கிட்ட உங்களுடைய பழக்கம் ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால் அது பெரிய மாற்றத்தை கொடுக்கும். நீங்கள் என்ன எண்ணங்கள் நினைக்கிறாரோ அந்த எண்ணங்கள் ஜெயமாகும். இறைவனுடைய வழிபாடு அதற்கு துணை நிற்கும். அதனால் எப்பவுமே இறைவனுடைய நாமத்தை சொல்லுங்கள், நம சிவாய நம சிவாய நம சிவாய், ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா, ஹரியோம் ஹரியோம், நாராயணா நாராயணா, முருகா முருகா முருகா, விநாயகா விநாயகா. அப்படி என் மனசில் நல்ல விஷயங்களை நினைத்தால் நல்லதே நடக்கும் என்று சொல்லி இன்றைய ஆன்மீக தகவல் நமக்கு பெரும் உதவியாக இருந்துருக்கும். மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் ஜோதிஷாச்சாரிய ஜோதிஷ கலார்த்த மகேஷ். வேல் வேல் முருகா, வெற்றி வேல் முருகன், கரகர் உருகா. நன்றி.